நம்மை உணர்வதற்காக வாழ்வோம். நம்மை படைத்த இந்த பேரண்டம் இயல்பாகத்தான் நம்மை படைத்தது. ஆனால் நாம் தான் அதில் ஆசை என்ற வித்துவையும் விதைத்து நம்மை உணராமல் வாழ்கின்றோம். மாயை என்பதை உணராமல், நாம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை உணராமல் இங்கு சிக்கிக்கொள்கின்றோம் என்பதே உண்மை. நாம் வினையை அறியாமல் நன்று தீதுணராது வினை கருமத்தை உருவாக்கி கொண்டு பிறவிப்பிணியில் மாட்டிக்கொள்கின்றோம். அதனால் வாழ்வில் பயமும் பதட்டமும் அடைந்து மன வலிமையை இழக்கின்றோம். இங்குள்ள எதுவும் நிலையற்றது என்று உணர்ந்தாலும் இங்குள்ள இழப்பையே பெரியதாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கு பெரும் இழப்பை சந்தித்தவர்கள் எந்த பதட்டமும் இன்றி எதற்கும் துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையையும் தீர்த்து கொள்ளவும் அவர்களுக்கு வழிகளும் தெரிகின்றது. ஏனெனில் இந்த வாழ்வில் தான் யாரென்று அவர்கள் உணர்ந்து வாழ்கிறார்கள். ஆனால் சமூகத்தில் பதட்டமும் மன அழுத்தமும் இருக்கும்படியாக சமூக அமைப்பு இயற்கைக்கு மாறாக மாறியுள்ளது என்பதனை நாம் இங்கு உணர வேண்டும். இதனால் மனித மனம் அமைதியை இழந்து வாழ்வு பிரச்சனையாக இருக்கின்றது. யாரோ வகுத்த பொய் வாழ்வை நம்பி வீழ்கின்றது. ஆக நாம் நடந்து போகும் பாதையில் நாம் தான் கவனமாக பயணிக்க வேண்டும். இங்கு எல்லாம் படைத்த இந்த பேரண்டம் மனதை மட்டும் நம்முடைய எண்ணத்தின் வாயிலாக செயல்படுத்தவே நமக்கு உரிமையை வழங்கியுள்ளது. அதில் நல்லது கெட்டது என இரண்டையும் நாமே அனுபவித்து கொள்ளுமாறு பயணித்துள்ளது. ஆக இங்கு நாம் தன்னை அறிந்து தெளிந்து உணர்ந்து கொள்ளும் வாழ்க்கையை உணராததுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். அப்படியான தன்னை உணரும் பாதையில் பயணிக்கும்போதுதான் எந்த செயலையும் நிதானத்துடன் நாம் செய்து முடிக்க முடியும். இங்கு இருப்பதை கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே இந்த வாழ்வை கடக்க முடியும். அப்போதுதான் நம்முடைய மனம் வேண்டாத ஆசைகளை தூக்கி எறிய பயணப்படும். அத்தகு மனத்தை அடைந்த பிறகே நாம் நம்மை உணர்ந்து வாழ்வோம். இங்கு நம்மை நோக்கி எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை அடைந்து தன்னம்பிக்கை உடைய மனிதராக மிளிர்வோம். உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய கோழைத்தனம்தான் நம்பிக்கையாக வளர்ந்து நம்மை உணராமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. நம்மை உணராமல் நம்முடைய சுயநலத்திற்காக தோன்றும் ஆசைகள்தான் நம்முள் நம்பிக்கையை விதைத்து விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது. அப்படி நாம் விதைத்த ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் நிறைவேறாத போது நம்முடைய மனம் தளர்ந்து விடுகிறது. இத்தகைய நம்பிக்கைகள்தான் அத்தனை மூடத்தனங்களுக்கும் காரணமாகவும் இருக்கின்றது. நம்முடைய மூளையை நாமே அடகு வைத்ததாகி விடுகிறது என்பதனை நாம் இங்கு உணர வேண்டும். இங்குள்ள படைப்புகள் ஏதேனும் விரதத்தை கடைபிடிக்கிறதா, சோதிடம் பார்க்கிறதா, கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்கின்றதா, பணத்திற்கு பேயாக அலைகின்றதா, சொத்து போய்விடுமா என்று கதறுகிறதா, பதவி போய்விடுமா
என்று அஞ்சுகிறதா, புகழ் போய்விடுமோ என்று இடம் தேடுகிறதோ, அவை எந்த மயக்கத்திலும் இல்லை. அதனதன் இயல்பில் அதுவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயல்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் மட்டும் கடவுளை தன்னுள் உணராமல் செய்ய வேண்டாததை செய்துவிட்டு நம்முடைய பயத்தை வினையை தீர்க்கவே நாமே உருவாக்கிய கடவுளை வணங்கிக் கொண்டு நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோம். நம்முடைய பலவீனங்களுக்கு பணம், பதவி, மந்திரம், தந்திரம் என அனைத்தையும் காவலாக வைத்துக் கொள்கிறோம். இந்த உலகின் அழகை ரசிப்பதற்கு நம் கண்களுக்கு எந்த நம்பிக்கையும் தேவையில்லை. இனிய இசையில் மயங்க நம் செவிகளுக்கு எந்த நம்பிக்கையும் தேவையில்லை. மணக்கும் உணவை ருசிக்க நம்முடைய நாவிற்கு நம்பிக்கை வேண்டுமா? சிந்தியுங்கள். நம்முள் இயல்பாக இயங்குகின்ற சுவாசமும் இதயத்துடிப்பும் நம்மிடம் எந்த நம்பிக்கையில் இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்கின்றோமா? நம் சுவாசத்தின் துணையை உணராமல் நாம் நமது இயலாமைகளுக்கு மட்டுமே நம்பிக்கை வைத்து துணையை தேடுகின்றோம். ஆக நாம் இந்த உலகில் நல்ல வாழ்வை வாழ்வதற்கு உலகின் அழகோடு இயல்பாக சேர்ந்திருந்தால் போதும். நம்முடைய அனைத்து நம்பிக்கைகளும் நம்மை இயற்கை அணைப்பிலிருந்து துண்டித்து வைத்திருக்கிறது என்பதனை உணர்ந்தால் போதும். வீண் நம்பிக்கைகளால் நாம் சொந்த மண்ணில் எல்லா உரிமைகளையும் இழந்து ஓர் அகதியைப் போன்று எதையோ நம்பி வாழ்விழந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தெளிவை பெற்றால் போதும். உண்மையில் நாம் உயிரோடு இருப்பதை மறந்துவிட்டு பிணம் போல் திரிந்து அலைகின்றோம் என்ற பேரறிவு நமக்கு வாய்த்துவிட்டால் நம்பிக்கை என்பது ஒரு மாய பேரொளியின் இருப்பு என்பதை நாம் உணர்ந்து விடுவோம். அதன்பின் நம்மிடம் தன்னம்பிக்கை மட்டுமே இருக்கும், நாம் நம்மையும் உணரலாம். மேலும் அன்பும் தெய்வமும் நம்மிலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒருமையாகும். அது நம்மிலிருந்து அரும்புவதை நாம் உணர்ந்து ஆனந்திக்க வேண்டும். வெளியில் இருப்பது விருப்பு வெறுப்பு மட்டுமே. நம்முடன் நல்லது அகத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும். இங்குள்ள பயத்தில் வளரும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் நமக்கு வேண்டியதில்லை என்ற தெளிவு வந்துவிட்டால் போதும். நாம் நாமாக மலர்வோம், நமக்காக மலர்வோம். இப்படி நம் மனம் செம்மையடைந்தால்தான் விதியினை விளக்குவதற்கு இந்த காலமே துணையாக வந்து நிற்கும். விதி விலகினால் நம்முடைய எல்லா துன்பமும் நீங்கும். துன்பம் நீங்கினால் அன்பு பெருகும். அன்பு பெருகினால் இறைவன் நம்முள் தோன்றுவார். அப்போதுதான் இந்த மனித பிறவி அற்புதமானது என்றும் மனம் நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட சூட்சிமமான கருவி என்றும் விருப்பம் மனம் சார்ந்தது என்றும் உடலின் புலன்கள் வழியாக மனம் உலகத்தை அனுபவிக்கிறது என்றும் உணர்ந்து தெளிந்து விடுவோம். இப்படி நம்மை உணரும்போது மனம் ஆன்ம விழிப்படைந்து அழியா பேரின்பத்தை அனுபவிக்க வைக்கும். இந்நிலையில் எத்தகைய தீய சக்திகளாக இருந்தாலும், எதிர்மறை சக்தியாக இருந்தாலும், நம்முடைய மனத்தின் அனுமதி பெறாமல் நம்மிடம் இயங்க முடியாது. ஆசை, கோபம், இச்சை போன்ற காரணத்தால் தான் நாம் இன்ப துன்பங்களை நம்முள் அனுமதித்து வந்தோம் என்ற தெளிவு பிறந்துவிடும். இதனை நமக்கு உறுதிப்படுத்தி தெளிய வைக்கவே தான் ஞானப்பாட்டி ஔவையாரின் ஆத்திச்சூடி
ஞானப்புலவன் திருவள்ளுவரின் திருக்குறள் மற்றும் எண்ணற்ற ஞான நூல்கள் நமக்கு வாழ்வியல் துணையாக இருக்கின்றன. விதி விலகி வினை போக நம்முடைய மனதை பழக்கி வைக்க வேண்டும். அதுவே நம்மை உணர வைக்கும் வழியாகும். ஒரு சோற்று பறிக்கையின் மதிப்பு அதனை சிதறவிட்ட நமக்கு தெரியாது, அதை எடுத்துச் செல்லும் எறும்புக்குத்தான் தெரியும். அப்படித்தான் இங்கு வேண்டியவற்றை நாம் சிதறவிட்டு விடுகிறோம், வேண்டாதவற்றில் சிக்கிக்கொண்டு விதி என்கின்றோம். எறும்பை போன்று ஒற்றுமையாக நமக்கு வேண்டிய நல்லதை மட்டும் இங்கு சேகரிக்க வேண்டும். நம் மனதில் அன்பு என்ற அமிர்தத்தை விதைத்து அதன் மூலம் சமூகத்திற்கு பெரும் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் பயணிக்க வேண்டும். இங்கு எதிர்மறை எண்ணம் உடையவர்கள் இந்த உலகை நாசப்படுத்தவே எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆக இவ்வுலகினை பேரானந்தத்தில் ஆழ்த்த மக்கள் தன்னை உணர்வதற்கான விதையை விதைக்கும் நல்லவர்களே இன்று நமக்கு வேண்டும். நம் சமூகம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் நாமும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்மிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, நம்மால் கொடுக்க முடியாதது ஒன்றுமில்லை. எல்லோரும் கொடுத்து வாழ்வோம். தோற்றுப்போன நிலையிலும் நம்மால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும் என்று நாம் பயணித்தால் எவராலும் நம்மை தோற்கடிக்க முடியாது. நம்முடைய தோல்விகள்தான் நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்கிறது என்பதை நாம் உணரலாம். நம்முடைய முன்னோர்கள் வாழ்வில் தோற்ற பின்பே அறிவு பெற்றார்கள். அதனை நாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அவர்களை மதித்து பழகுதல் வேண்டும். ஆக நாம் நம்மை உணர்வதற்கு நாம் இங்கு அவமானப்பட்டாலும் அவதாரம் எடுத்தாக வேண்டும். நாம் வீழ்ந்தாலும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். நாம் புண்பட்டாலும் புன்னகையே செய்ய வேண்டும். எவரிடமும் வாதாடுவதை விட்டுவிட்டு நம்மை உணர்ந்த தற்சார்பை வாழ வேண்டும். இங்கு தனி ஒரு மனிதனின் மனதில் வன்முறை என்ற விஷத்தை விதைத்து அதன் மூலம் சமூகத்திற்கு பெருந்தீமையை ஏற்படுத்த சாதி மதத்தை பயன்படுத்தி இவ்வுலக நிம்மதியை கெடுத்து பெரும் துன்பத்தில் மூழ்கடித்து வைத்திருக்கிறார்கள். இங்கு யாராக இருந்தாலும் சரி, நாம் கண்ணாடி போன்று இருக்க வேண்டும், இல்லையெனில் நிழல் போன்று இருக்க வேண்டும். ஏனெனில் கண்ணாடி பொய் சொல்லாது, நிழல் நம்மை விட்டு பிரியாது. நம்மை வீழ்த்த நினைப்பவர்கள் நம்முடைய மனதை சிதைப்பதில்தான் குறியாக இருப்பார்கள். ஆக நாம் மனதால் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இங்கு நம்மை எவராலும் வீழ்த்த முடியாது. ஆக இங்கு நல்லவரை அழிக்க முயன்றால் இந்த நாடு மட்டுமல்ல நாமும் அழிந்து போவோம் என்பது மட்டும் சத்தியம். ஆக நாம் முதலில் இங்கு நம்மை உணர்ந்து ஒளியாவோம். அதனை கொண்டு பிறரின் வாழ்வில் விளக்கேற்றும் போது அது எல்லோரின் வாழ்வையும் பிரகாசமாக்கும். அப்போதுதான் நாம் நம்மை உணர்ந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்வதாக அர்த்தம். வாழ்வோம், வாழ்விப்போம். என் கையில ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்ப இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள். சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள். சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23